மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கேன், ஆனால் ரொம்ப தொண்டை அடைக்குது. நான் இவ்வளோ லாயர்ஸ் நீதிபதி இவங்க முன்னாடி போய் அறம் பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கு யாரா தைரியம் கொடுத்தது அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தவங்க. ரைட்டர்ஸ் தான், எழுத்தாளர்கள் தான். நான் என்றைக்குமே நான் எப்பயுமே என்ன கருதுவேன்னா, நீதி அரசர்கள், முதலமைச்சர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எல்லாரை விட எழுத்தாளனுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு அப்படின்னு நான் நினைப்பேன். நான் இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பீரியடில் அந்த அதிகாரத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். எழுத்தாளன் என்றைக்குமே அதிகாரத்தை நோக்கி பயணிப்பவன் இல்லவே இல்லை. ஆனால் அவன் மட்டும்தான் தான் கண்ட அனுபவித்த மானுட அறத்தை எழுத்தாய் மாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போகிறான். அதனால் எழுத்தாளன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவனாக நான் இப்பொழுதுமே கருதுவேன். நான் ரொம்ப சமீபத்தில் போன மாதம் முழுக்க அமெரிக்கா போயிருந்தேன். இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு போயிட்டு அது உங்கள்கிட்ட சொல்லலைன்னா தூக்கம் வராது. சாலமன் பாப்பையா முதல் முதல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க கல்லூரியில் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. அவர் ரொம்ப பிரமாதமான ஒரு வரி சொன்னார், அமெரிக்காவுக்கு போனதுக்கு தான் எனக்கு இந்த பாராட்டு விழான்னா, நீங்கள் வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸுக்கு தான் நடத்தணும், அது தினந்தோறும் போயிட்டு வருது அப்படிலாம். அங்கே போய் நான் என்ன எதை கற்றுன்னு வந்துக்கிறேன்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கு வந்து அமெரிக்கா முழுக்க நான் பயணம் பண்ணி நமக்கு வந்து ஒரு எழுத்தாளனாக நேரடியான பார்வையில் நமக்கு காட்டப்படுகிற அமெரிக்காவில், அமெரிக்கா மட்டும் இல்லை எந்த நிலப்பரப்புமே ஒரு ரைட்டருக்கு அப்படியே பதியாது, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு டார்க் இருக்குதா அப்படின்னு அவன் பார்ப்பான். நான் போய் இறங்கின அந்த சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சாக்ரமெண்டோன்ற ஊருக்கு போனோம். அடுத்த நாள் காலையில் அந்த மிகப்பெரிய கட்டிடங்களுக்கு முன்னால் சர்வசாதாரணமான நம்ம ஊரில் போட்டுக்கிற மாதிரி டென்ட்டு போட்டு இருந்துச்சு. அதாவது இவ்வளோ பெரிய மாளிகைகளுக்கு முன்னால் சாதாரணமான டென்ட்டு, உற்று பார்த்தா அதுக்குள்ளே குடும்பம்லாம் நடக்குது, ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் முதல்ல கேட்ட கேள்வி, இவங்க யாருங்க அப்படின்னேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க, தேர் ஹோம்லெஸ் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பிச்சைக்காரன்றோம், அவங்க வந்து இங்கிலீஷில் அதை வீடற்றவர்கள் அப்படின்றாங்க. அந்த வீடற்றவர்களுக்கான உலகம் வந்து அமெரிக்காவில் இன்க்ரீஸ் ஆகினே வருது. போன வருஷம் 4%னால் இந்த வருஷம் 6% இருக்குது. அப்புறம் நான் மற்ற எல்லாமே எனக்கு போயிடுச்சு, அங்கே பார்க்குற வெள்ளைக்காரங்க அவங்களாம் பார்க்குறத விட்டு இவங்க யாருன்றதை பற்றி தான் ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தேன். பல அபூர்வமான தகவல்களை நண்பர்கள் அங்கே பகிர்ந்துக்கிறாங்க. இந்த வீடற்றவர்களில் ஒரு 40% மேற்பட்டவர்கள் கோடி கோடியாக சொத்து உள்ளவங்க. இவங்க வந்து பல பேர் வந்து அமெரிக்க இராணுவத்தில் வேலை பார்த்தவங்க. அமெரிக்க இராணுவத்தில் 20 வருஷம் 23 வருஷம் வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கே போகாமல் இப்படி ஒரு டென்ட்டு போட்டு ஏதோ தெருவில் தங்கியிருக்காங்க. இவன் போய் அவனுடைய அலுவலகத்தில் அப்ளை பண்ணால் கூட இவனுக்கு பல மில்லியன் டாலர் வந்து இவன் காசு இருக்குது அவங்ககிட்ட, ஆனால் அதுக்கெலாம் அவன் ரெடியாக இல்லை. அவன் ஒரு கிழிஞ்ச ஷூ, ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு இப்படி டென்ட்டு போட்டு தெருவில் செய்கிறான். ரொம்ப கௌரவமான பிச்சை கேட்குறான். ஒரு போர்டு எழுதி வச்சுக்கிறான், ஐ வாண்ட் $5 அப்படின்னு, ஒரு $5 கொடு அப்படின்னு கேட்குறான். அது போதும் அவனுக்கு ஒரு நாளைக்கு வாழறதுக்கு. இன்னும் ஆச்சரியமான இன்னொரு தகவல் அங்கே கேள்விப்பட்டோம், அந்த ஹோம்லெஸ் வந்து ஒரு $1000 நம்ம காசுக்கு வந்து ஒரு 80,000 ரூபா, ஒரு $1000 க்ரைம் பண்ணிட்டான்னா, பிக்பாக்கெட் அடிச்சிட்டான்னா, அதில் ஏதாவது பண்ணிட்டான்னா அவன் பேரில் கேஸே கிடையாது. நான் அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறான்னா, நீங்கள் போய் கேஸ் கொடுத்தீங்கன்னா விடுங்க, ஒரு $1000 தான் நான் சம்பாரிச்சிக்கலாம் போங்கன்னு சொல்லிடுறான். ஏன் அப்படின்னா, இவனை கேஸ் நடத்தி இவனுக்கு ஒரு ஜெயில் தண்டனை கொடுத்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து குறைஞ்சது ஒரு $5000 செலவு பண்ணி வந்திருக்கும், அதுக்கு நான் $1000 அவனை விட்டுடுறான் அப்படின்றாங்க. அப்போ எல்லா இடங்கள்லேயும் இந்த நீதி, அறம் எல்லாமே வேறு வேறையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அறம் இருக்கவே இருக்க முடியாது அந்த உலகத்தில். ஒரு திருடனுக்கும் அல்லது ஒரு பிட்பாக்கெட் அடிப்பவருக்கும், ஒரு அவருக்காக வாதாடுகிற ஒரு லாயருக்கும், அவருக்காக தீர்ப்பு சொல்லுகிற ஒரு நீதிபதிக்கும் ஒரே அறம் ஒர்க் அவுட் ஆகும். அவனுக்கு ஏதோ ஒரு அறம் இருக்குது, திருடனதுக்கு ஒரு அறம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாசார் அவனுடைய ஒரு கதை படித்தேன். அந்த கதையில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ரைட்டர் அல்லது மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களால தான் அப்படி எழுத முடியும். திருவண்ணாமலையெல்லாம் நான் அந்த ஆளையே அப்புறம் பார்த்தேன்.
ரெண்டு சாமியார்கள் உட்காந்து அந்த மனசத்துற வழியில் மண்ணை குவிச்சு வச்சு வத்தி குச்சி வச்சு, உங்களுக்கு அப்படி ஒரு விளையாட்டு தெரியும், 50 வயதை கடந்தவர்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கும். வத்தி குச்சி வச்சுக்குவோம், மண்ணை வந்து இப்படி வச்சு அதுக்குள்ளே வத்தி குச்சி, இப்போ இப்படி கை போடும், எந்த இடத்துல குச்சிக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஒரு பிரமாதமான விளையாட்டு. ஒருத்தன் வந்து கரெக்டாக அந்த குச்சி அங்கே இருக்குதோ அங்கே போட்டுனே இருப்பான். ரெண்டு பேரும் துறவிகள், துறவியில் சாமியாராக வந்தான். 4வது தடவை போகும்போது இவன் அவன் கையை பிடிச்சிக்குவான், இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பான், பிட்பாக்கெட்டுன்னு அவன், நான் வந்து கரெக்டாக போடுவான், எங்கே பிட்பா பர்ஸுக்குதுன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இவன் கண்டுபிடிச்சிடுவான், இதுக்கு முன்னாடி அப்படின்னு பிட்பாக்கெட் அப்படின்னா, அப்புறம் எங்கே எங்கே அப்படின்னு கேட்பான். அவனுக்கு ஒரு துயரமான கதை இருக்கும். ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணி போகும்போது தன்னுடைய மக கல்யாணத்துக்காக பிஎஃப்பில் லோன் போட்டு 7000 ரூபாய் எடுத்துன்னு போன ஒரு அரசு ஊழியர்கிட்ட இவன் பிட்பாக்கெட் அடிச்சிருவான். அடிச்சுட்டு அதே ஊரில் போய் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் போய் கோயில் குளத்தில் போய் குளிக்க போவான். குளிச்சுட்டு சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு போயிடணும் அப்படின்னு போவான். குளத்தங்கரையில் நிறைய கூட்டம் இருக்கும். என்னடான்னு இவன் பார்ப்பான், ஒரு பாடி எடுத்து குளத்துக்கு வெளியே போடுவாங்க, இவன் நைட்டு பிட்பாக்கெட்டை அடித்த அந்த மனுஷனுடைய உடம்பு, அதோட திகிலாகி நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு லாசார அந்த அது ஒரு பெரிய கதையில் இந்த இடத்த படிக்கிற ஒருத்தனால் வந்து அந்த திகில்லேருந்து மீள்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஒரு நியாயம் இருந்து கொண்டே இருக்குது. அதை தான் இப்போ எனக்கு வந்து ஜெயகாந்தன் வந்து மிக நெருங்கிய நண்பர். ஜெயகாந்தன் வந்து ஒரு முறை திருவண்ணாமலையில் வந்து என் கூட பேசும்போது சொன்னார், யாரோ நண்பர்கள் எனக்கு கே நகரில் வீட்டில் வந்து ஒரு 10-15 தென்னை மரம் வச்சு கொடுத்துட்டாங்க, கடகடன்னு வளர்ந்துச்சு, பார்த்தா நிறைய தேங்காய் காய்ச்சிடுச்சு. இப்போ தேங்காய் காய்ச்சா தேங்காயை இறக்கணும். சென்னையில் கே நகரில் தேங்காய் இறக்குறவன் யார் அப்படின்னு எழுத்தாளனாக இருக்கிற எனக்கு தெரியாது. எழுத்தாளனுக்கு நிறைய விஷயம் தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டில் என்னை இம்சை பண்ணுறாங்க, இது கூட தெரியாத நீனாயா நான் சாக்கெட்டை கிளம்பி வாங்கிட்டான்னு கேட்பாங்க. தேங்காய் பிடிக்கிறவனை கூட்டின்னு வர முடியல, நீலாம் எழுதி என்னத்தை வாழ போதுண்டுவாங்க. பல இடங்களில் அவனுக்கு வந்து பயங்கர சிறுமைகள் கிடைக்கும். ஜெயகாந்தன் ரோட்டில் போகும்போதெல்லாம் எவனை பார்த்தாலும் இதுவன் தேங்காய் உரிப்பானா, அதை ஏதாவது அந்த குடுக்க வச்சுருப்பானா அப்படிலாம் பார்க்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப அவமானமாக போயிடுது. அப்புறம் ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு தென்னை மரத்துலேருந்து தொப்பு தொப்புன்னு காய் விழுது. இவர் என்னடா இது அப்படின்னு ஜன்னலை திறந்து லேசாக பார்க்குறார். மேலே ஒருத்தர் இருக்கான், கீழே ஒருத்தர் இருக்கான். நைட்டு 1 மணி உடனே இவர் ஜன்னலை திறந்தோடனே மேலே இருக்கிறவன் பார்த்துட்றான், சரசரன் இறங்க போகிறான். ஜெயகாந்தன் சொல்கிறாரு, எப்பா சாமி இறங்காத, உன்னை தான் பகல் முழுக்க தேடி நின்றேன், நீ வந்து நைட் ஷிஃப்ட் வந்துக்கிறேன், தாராளமாக காலர் ஷிஃப்ட் வரலும் பறித்து முடி, போகும்போது எனக்கு ஒரு 10 காய் வச்சுட்டு போகும், எங்கள் வீட்டை நான் சமாளிச்சுட்டா போதும். ஜெயகாந்தன் சொல்லுகிறார், எனக்கு அன்றைக்கி தான் ஒரு சூத்திரம் விளங்கினது, திருடுபவனெல்லாம் திருடன் இல்லை என்கிற சூத்திரம் எனக்கு அன்றைக்கு புரிந்தது. ஒரு தென்னை மரம் காய்த்து விட்டால் அந்த காய்களை இறக்க தெரியாத நான் தான் திருடன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்பொழுது இந்த சூத்திரம் உங்களுக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்டால் எனக்கு புரியல. உடனே அவரே எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொன்று சொன்னார், நான் இந்த பிளாஸ்டர் இந்த தத்துவத்தை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால் ஹோஹென்றியினுடைய ஒரு கதை இருக்கிறது. ஒரு திருடனை ஒரு பாதிரியார் சர்ச்சிலேயே வளர்க்குறார், தேவாலயத்திலேயே வளர்க்குறார். தேவாலயத்தில் 2 மிக உயரமான வெள்ளி குத்து விளக்குகள் இருக்கிறது. ஒரு நாள் அந்த பையன் ஒரு வெள்ளி குத்து விளக்கோடு தப்பித்து விடுகிறார். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளாக அவன் போலீஸாரால் பிடிபட்டு மறுபடியும் சர்ச்சுக்கே கூட்டின்னு வர்றாங்க. அவனை பார்த்த உடனே பாதிரியார் இன்னொரு குத்து விளக்கை எடுத்துன்னு அவனை நோக்கி போகிறார். போலீஸ்காரர்களும் திருடனும் வருகிற போது இவர் எதிரில் போய், என்ன நண்பா உனக்கு நான் 2 குத்துவிளக்கு கொடுத்த, உன்னை எங்கேயே விட்டு போயிட்டே, இதை எடுத்துக்கோ என்று சொல்கிறார். அப்போ அவன் வந்து பயங்கரமாக ஸ்தம்பித்து போய் நிற்கிறான். சாரி ஃபாதர் என்று போலீஸ்காரன் ஃபாதருக்கு சல்யூட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ திருடின ஒரு திருடன் ஸ்தம்பித்து போய் நிற்கிறான். இது எல்லாமே ஒரு ரீடராக ஒரு வாசிப்பாளனாக என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கினே இருக்கு. நான் வந்து ஒரு அரசு வழக்கறிஞராக
கொல்லம் நகரில் என்னுடைய நண்பர் சுரேஷ் ராஜன் அப்படின்னு ஒருத்திருக்கார். அவர் வந்து அவர் எழுதின ஒரு முக்கியமான புத்தகத்தை மலையாளத்தில் எழுதியிருக்காரு, அதை வெளியிடுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். அவர் அங்கே அரசு வழக்கறிஞர்னால கேரளாவில் சக்ரூட் ஹவுஸ் எல்லாம் ரூம் போட்டிருந்தார், மிகப்பெரிய ஆறையில் இருந்தார். நான் போன உடனே என்னுடைய ஒரு மிக நெருங்கிய நண்பர் கொல்லத்தில் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சர்க்யூட் ஹவுஸ்க்கு வந்துடுங்கன்னு நான் வரணுமான்னு அவர் கேட்டார். இல்லை கண்டிப்பாக வரணும்னு அவர் வந்துட்டார். அவர் வந்தவுடனே இவர் சுரேஷ் ராஜன் என்ன பண்ணார், அவருடைய ஃபேமிலி முழுக்க எனக்கு அறிமுகப்படுத்தணும்னு கூப்பிட்டு வந்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து ஐயப்பன் கோயிலினுடைய ட்ரஸ்டி மெம்பர், அவங்க அந்த தேவஸ்தான போர்டு இதெல்லாம் சிபிஎம் கவர்மெண்ட்டு, இவங்க எல்லாமே சிபிஎம் சார்ந்த ஆட்கள். அப்படி எல்லோரும் பட்டுப்புடவை கட்டி வந்து நிற்கிறாங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் அந்த சர்க்கியூட் ஹவுஸில் உட்காந்துக்கிறார். நான் வந்து அவரை வந்து சுரேஷ் ராஜனுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். சார் இவர் பேர் திருடன் மணியம் பிள்ளைன்னு. அவருக்கு ஒன்றுமே புரியல, திருடன்னா கல்வனோ அப்படிங்கிறார், கல்வனே அப்படின்னு. நான் ஒரு திருடனை போய் எதுக்கடா அந்த ஆள் வந்து சர்க்கியூட் ஹவுஸில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. நான் சொன்னேன், சார் இவருடைய ஆட்டோ பயோகிராஃபி தான் போன வருஷம் சென்ட்ரல் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கிச்சுன்னு, இவர் புஸ்தகத்தை கீழே போட்டார். ஏன்னா இவர் வந்து கிரிமினல் லாயர், அவ்வளோ பெரிய ஆள், ஒரு திருடனுடைய ஆட்டோ பயோகிராஃபி வந்து இப்படா சாகித்ய அகாடமி அவார்டு வரல வாங்கிச்சு அப்படின்னு அவர் ஸ்தம்பிக்கிறார். அவரையே டைரெக்டாக பார்த்து கேட்குறார். இப்போ வந்து உரையாடல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. மணியம் பிள்ளையோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார்ன்றார். கோர்ட்டில் என்னை பார்த்துக்கிறியான்னு கேட்குறாரு. டெய்லி பார்ப்பனே சார்ன்றார். கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் உங்களை தானே சார் பார்ப்பேன் அப்படின்றாரு. அப்புறம் ஆட்டோ பயோகிராஃபிலாம் எழுதிட்டீரோ அப்படின்னு கேட்குறாரு. நான் எழுதலை சார், யாரோ ஒரு வக்கீல் தான் எழுதுகிறாரு. என்னை விட என் ஆட்டோ பயோகிராஃபி வந்து வக்கீலுக்கு தான் நல்லா தெரியும். இந்து கோபன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்க்குற ஒரு நிருபர் தான் அதை எழுதினார். அது ஏதோ சாகித்ய அகாடமிலாம் கொடுத்து பவா எப்படி தெரியும், நாங்களாம் ஒரு ஆளுகன்ட்டார் அவர். சுரேஷ் ராஜனுக்கு தப்பாக பவாவை கூப்பிட்டோமோ அப்படின்னு ஆயிடுச்சு. ஒன்றும் சார், நாங்களாம் ரைட்டர்ஸ் அப்படின்னார். என்னென்னா இப்போது திருடன் மணியம் பிள்ளை வந்து எவ்வளோ திருடர்கள்ங்கிறாங்க, எவ்வளோ தண்டனை வாங்கினுங்கிறாங்க, ஏன் அந்த ஆள் ரொம்ப முக்கியமான ஆள், ஏன் அவருடைய ஆட்டோ பயோகிராஃபி வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்குற அளவுக்கு போயிடுச்சுன்னா, அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம், அவ்வளவு தகவல்கள் அதில் இருக்குது. நான் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். மணியம்பிள்ளை வந்து அந்த புத்தகத்தினுடைய பயோகிராஃபியில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, இந்த கடவுள் வந்து 15 நாள் பொறுத்து என்னை தண்டிச்சிருந்தான்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டராக இருப்பேன்றார். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியில் மணியம்பிள்ளைக்கு சிமோகா தொகுதியை வந்து எம்பி சீட்டுக்கு அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன பேச்சுவார்த்தைனா, நீ ஜெயிச்சு வந்துரு, தெரியாது அவங்களுக்கு இவர் பெரிய திருடன், இவர் பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. ஏன்னா இவர் கேரளா, இவர் போய் மைசூரில் செட்டில் ஆகிட்டார். மைசூரில் செட்டில் ஆகி வெல் செட்டில்டு, நல்லா 40 ஏக்கர் 50 ஏக்கர் நிலம் வாங்கி பங்களா கட்டி ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டர் கொடுக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து ஓகேன்ட்டாங்க, நின்ட்டாங்க. கேரளா போலீஸ் வந்து அழகாக தூக்கி நின்ட்டாங்க. அவர் சொல்கிறாரு, அட பாவிங்களா, ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்கூடாதா, ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராக நான் நின்றுருப்பேனேன்றார். மணியம்பிள்ளையினுடைய ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு நாள் வந்து அவர் கொல்லத்தில் ஒரு புறநகரில் இருக்கிற ஒரு வீட்டில் ரொம்ப பிளான் பண்ணபடி பக்காவாக திருடிட்டு எங்கேயுமே ஃபெயிலியரே ஆகாது, எங்கேயுமே மனுஷன் மாட்டவே மாட்டார், வெல் பிளான்டு. அப்புறம் திருடுறதுக்கு அவர் ஒரு அறம் வச்சுருப்பார். இந்த புதுசாக பெரிய வீடு கட்டுறவன், பெரிய பெரிய 5 பெட்ரூம் வச்சு கட்டுறவங்க அப்படின்னு அவர் ஒரு பிளான், அவருக்கு ஒரு அறம் இருக்கும், அந்த வீட்டில் மட்டும்தான் திருடுவார். திருடி எட்டுமன்ட்டார், போலீஸ் பிடிச்சிச்சு. அடுத்த நாள் போலீஸ் பிடிச்சிச்சு, கோர்ட்டுக்கெலாம் போயிட்டார். இப்போ கோர்ட்டுக்கு அந்த வீட்டுக்காரர், அந்த வீட்டு ஓனர் வர்றார். அவர் வந்து விசாரணை முடிகிறதுக்கு முன்னாடியே மணியம்பிள்ளையை கூப்பிட்டு அணைச்சி வணக்கம்ன்றார். என்னடா இவன் போய் நமக்கு வணக்கம் பண்ணுறாருன்னு சொன்னேன். இல்லை நான் கேஸையே வித்தத்தில் வாங்கிக்கிறேன், எங்கள் வக்கீல்கிட்ட சொல்லி எனக்கு ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்கன்றார். என்னன்னு கேட்குறார். எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ உயரம் சிங்கம் மாதிரி 2 நாய் வளர்க்குறேன், அதை எப்படி ஏமாற்றி எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் திருடுங்க, அது மட்டும் எனக்கு சொல்லிவிடுங்க, நான் கேஸு எதுவுமே வேணாம், அப்படியே வித்துட்றான். மணியம்பிள்ளைக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த மாதிரி சொல்லி நாம் தான் திருடுனேன்னு நம்மக்கிட்டே ஒப்புதல் வாக்கம்ல வாங்க போகிறான் சொல்லி, நான் தான் திருடவே வரலையாங்க, நான் எங்கங்க நாயை பார்த்தேன் நிறைய பார்த்தேன்றேன். அவர் சொல்கிறாரு,
நீங்கள் தான் திருந்தீங்கன்றதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியும். அதில் எனக்கு மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தண்டனைலாம் வாங்கி தராத நான் பார்த்துக்கிறேன். இந்த நாய் விஷயம் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்கன்றார். அப்புறம் மணிமல்லி வந்து உண்மையிலே அவர் கண்ணை பார்த்து மணி எவ்வளோ மனுஷனை பார்த்துருப்பார். அவர் கண்டுபிடிச்சார் இவர் வந்து நம்மளுக்கு ஒன்றும் துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை நான் சாயங்காலம் 7 மணிக்கே வந்து உங்கள் வீட்டில் செட்டில் ஆகிட்டேன். அதுக்கு தான் சின்ன வீடாக கட்டணும். இந்த பெரிய வீடாக கட்டினா யார் எங்கே செட்டில் ஆகிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், பாரதராஜா சொன்னார் எனக்கு. பாரதராஜா வந்து சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரை பார்க்கறதுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார். சிவாஜி அப்படியே கஷ்டப்பட்டு எழுந்திருக்க, ஆனால் எழுந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றில் ராசா, டெய்லி 2 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு படுத்துருவேன், கமலா தான் கூட படுத்துருக்கோம். டான்னு 4 மணி ஆணிச்சா கமலா எழுந்துச்சு போய் எனக்கு காஃபி போட போயிடும், 4:30க்குள்ளே ரெடியாகி வெளியே வந்துடுவேன். அன்றைக்கி 2 மணிக்கு சாப்பிட்டு படுத்துட்டேன். 3:30க்குலாம் பயங்கரமான நெஞ்சு வலி. பக்கத்தில் தான் டேபிளில் மாத்திரை இருக்குது, நாக்கு கடிக்கில் வைக்கிற ஒரு மாத்திரை சொல்லுவாங்க, ஆனால் என்னால் எடுக்க முடியல. எடுத்தால் கட்டிலேருந்து நான் கீழே விழுந்துருவேன். கமலா கமலான்னு கூப்பிட்றேன், பிரபு பிரபுன்னு கூப்பிட்றேன், ராஜ்குமார் ராஜ்குமார், ஒருத்தனும் வரலை. அப்புறம்னா சோழி முடிஞ்சி அப்படின்னு முடிவு பண்ணேன். முடிவு பண்ணும்போது கமலா காஃபியோடு வந்துடுச்சு. அப்புறம்னா அவன் முன்னாடி பேசினுங்கிறேன், கதை சொல்லுங்கிறேன். சொல்லிவிட்டு சிவாஜி கணேசன் பாரதராஜாவை பார்த்து கேட்குறாரு, வீடு கட்டிட்டாரா சார் சென்னையில்? 4 வீடு வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு. 4 சின்ன சின்ன வீடு தானேன்னு கேட்குறாரு. ஆமாண்ணே, நான் பெரிய வீடு மட்டும் கட்டாதேன். ஹார்ட் அட்டாக் வந்து கூப்பிட்டேன்னா ஒரு நாய் வராது. கூப்பிட்டா கேட்குற மாதிரி சின்ன வீடாக கட்டிக்கோ. 10 வீடு கூட கட்டு, ஆனால் சின்ன சின்ன வீடாக கட்டு. பிரபுன்னு கூப்பிட்டா பிரபு வரணும், கமலான்னு கூப்பிட்டா உன் குரல் கேட்கணுண்டான்னுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு. இப்போது திருடன் மணியம் பிள்ளை போய் ஒரு வீட்டில் செட்டில் ஆகிட்டார். வீட்டில் எல்லாம் படுத்துட்டாங்க. இவர் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாரு. கேரளாவில் கிட்டத்தட்ட 90% ஃப்ரிட்ஜில் மத்தி மீன் இருக்கும். அவன் 3 வேளையும் கிட்டத்தட்ட அவங்க மீன் சாப்பிடுவாங்க. இவர் எடுத்து மத்தி மீனில் ஒரு குழம்பு வைக்கிறார். அது வரல வீட்டில் இருக்கிற யாருக்கும், எவனோ ஒருத்த வீட்டில் வந்து சமைக்கிறானேடா அப்படின் கூட தெரியல. அப்புறம் திருடன் மணியம் பிள்ளை வந்து ஒரு ஒரு பார்க்குறாரு, ஒரு வீட்டில் சாப்பிடாத அவன் வீட்டில் நான் திருட மாட்டேன்றார். அந்த உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் செய்கிறதுக்கு இதில் அது ரொம்ப கரெக்டாக செய்கிறார் அவர். அதனால் நான் மத்தி மீன் வச்சு நல்லா சாப்பிட்டேன். அப்போ தான் நீங்கள் சொல்கிற அந்த சிங்கம் மாதிரி இந்த 2 நாயை பார்த்தேன். அது வந்து கதவுக்கு வெளியே இருந்துச்சு. நான் வீட்டிலேருந்து ஒரு தட்டு எடுத்து மத்தி மீன் போட்டு சாதம் பிசைஞ்சி அதில் கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் தடவி உள்ளேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்தேன். பயபுள்ள ரெண்டுமே ஏமாந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஒரு பிரச்சனை இல்லைன்னா அன்றைக்கி திருட வந்தது நீங்கள் இல்லை அப்படின்னு எங்கள் லாயர் கூட்டு கூட சொல்லி கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். இதுவே போதும், இதுதான் எனக்கு மானுட அறம். நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க, போயிட்டு வரேன்னான் போயிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியல. நேராக அவர் எங்கே போகிறாருன்னா அந்த 2 நாய்கிட்டேயும் போகிறார். நாய்கிட்ட போனோடனே நாய் பார்க்குது விசுவாசத்தோடு, இப்படி ஒரு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களாடான்ற நாய்கிட்ட. ஆஃப்டர் ஆல் ஒரு மத்தி மீனுக்கு சோரம் போயிட்டீங்களே, என் வயசான காலத்தில் என் மனைவி பிள்ளைங்கள்லாம் கூட என்னை காப்பாற்றாருங்க, நீங்கள் காப்பாற்றுருவீங்க நான் நம்பினேனே, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உட்காந்து மண்டி இட்டு அந்த நாய்க்கு முன்னாடி கதறி அழுகிறார். அந்த காட்சி வந்து நேற்று கூட சசிகுமார் டைரக்டர் சசிகுமார்கிட்ட இந்த கதையை கேட்டு அவர் ஃப்ளைட் ஏறி போய் திருடன் மணியம் பிள்ளைக்கு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வந்துக்கிறார். இதை நான் தான் படம் பண்ணுவேன். இந்த காட்சியை சொன்னார் எனக்கு, சார் அந்த நாய்க்கு முன்னாடி அந்த வீட்டு ஓனர் மண்டி இட்டு அழகிற காட்சிகள் இல்லை சார், அபாரம் சார் அப்படின்னார். ஆனால் சினிமா எடுக்கும்போது எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க, அது அது வேறு கதை. அப்புறம் இவங்க வந்து மண்டிட்டு அழுகிறாரு. நீங்கள் நம்ப வேண்டும் நண்பர்களே, அந்த ஆட்டோ பயோகிராஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 2 நாயும் தண்ணி கூட குடிக்கல. ஒரு நாய் வந்து 7வது நாள் செத்து போச்சு, இன்னொரு நாய் வந்து 9வது நாள் செத்து போச்சு. இந்த மாதிரி
ஒரு விசுவா நம்ம நம்பின ஒரு மனுஷனை நம்ம ஏதோ ஒரு வகையில் துரோகம் பண்ணிட்டோமே என்று இரண்டு நாய்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இறந்து விட்டது. இப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களை முழுக்க முழுக்க மணியம்பிள்ளை வந்து பட்டவர்த்தனமாக அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு திருடன் வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக எழுதிட்டால் அது ஒன்றும் பெரிய இந்த உலகத்தின் முக்கியமான விஷயம் இல்லை. ஆனால் அதற்குள்ளாக வேறு சில அன்டோல்டான ஏரியாக்களை அவன் பொதித்து ஒரு வாசகனுக்கு தருகிற போது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது. எனக்கு வந்து திருடன் மணியம்பிள்ளை வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட். எங்கள் வீட்டுக்கு அவர் ரெண்டு தடவை வந்திருக்காரு. சசிகுமார்கிட்ட நான் சொல்லி அவருக்கு போய் அவர் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தார். போன வாரம் கூட சிறைத்துறையில் இருக்கிற ஒரு மேல் அதிகாரி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போட்டுக்கிறார். உங்களுக்கு ஏன் சார் அந்த வேலைன்னு கேட்டேன். இல்லை சார், நான் பார்க்க வேண்டிய ஆளே இவர் தான் சார்ன்ட்டார். போய் திருடன் மணியம்பிள்ளையை கட்டி பிடிச்சி, பவசா இதை எங்கேயும் சோசியல் மீடியாவில் பகிர்ந்துடாதீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிக்கிறேன். அப்போது எந்த ஆள் எங்கே இருப்பாங்க நம்மளால் சொல்லவே முடியாது. சிறைத்துறைக்குள்ளே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு ஒரு திருடனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஃப்ளைட் ஏறி கொச்சின் போய் அங்கேருந்து டாக்ஸி வச்சு கொல்லம் போய் அவர் வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அவரை போன வாரம் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி அனுப்புகிறார். அப்போது இந்த மனித வாழ்க்கை பிளைனானது இல்லை, அப்படி சமமானது இல்லை, ரொம்ப முடிச்சுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த முடிச்சுகள் என்பதைத்தான் ஒரு வகையில் ஒரு படைப்பாளி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தன்னுடைய எழுத்துக்களால் அவிழ்த்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு முடிச்சாக அவன் அவிழ்க்கிறான். அவிழ்க்க அவிழ்க்க நமக்கு நேரடியாக காட்டப்படுகிற ஒரு மனித வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு அவன் நம்மை அழைத்து போகிறான். அதுதான் இலக்கியத்தினுடைய மிக மிக முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு வரும்போது நான் எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ வேலை பலூவில் அப்படின்னு முடிச்சு மிஸ் பண்ணாத படித்த ஒரு கதை வந்து ஜெயந்தன் ஒரு ரைட்டர் இருந்தார். தமிழில் வந்து நிறைய பேர் அவரை மறந்துட்டாங்க. ஜெயகாந்தன் பிரபஞ்சன் அளவுக்கு பேசப்பட வேண்டிய தர்க்கங்களை கொண்டே தன்னுடைய கதைகளை வடிவமைத்தவர் ஜெயந்தன். அவருடைய கதைகளை படிக்க படிக்க ரெண்டு டிஃபென்ஸ் லாயரும் லாயரும் பேசிக்கிறதுக்கு எவ்வளவு வலு இருக்கிறதோ அவ்வளவு வலுவை தன்னுடைய கதைகளில் ஜெயந்தன் கட்டமைத்து கொண்டே வருவார். ரொம்ப பிரமாதமான ஏராளமான கதைகளை எழுதியிருக்கார். எனக்கு 25 வருடங்களுக்கு முன்னால் அவர் ஆனந்த விகடனில் வால் நீண்ட கருங்குருவி என்ற டைட்டிலில் ஒரு கதை எழுதியிருந்தார். அந்த டைட்டிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சார், ரொம்ப ஒரு வித்தியாசமான டைட்டில் அப்படின்னு. அந்த கதையை ஜெயந்தன் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், ஒரு அதிகாலை மழை பெய்திருக்கிறது. அதிகாலை முடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு 8:30 மணிக்கு ஒரு டவுன் பல்லவன் பஸ் பிடிச்சி பூந்தமல்லிக்கு போவதற்காக என்ன மாதிரி ஒரு எழுத்தாளனாகவும் பூவாவுக்காக ஒரு ஆஃபீஸில் வேலை செய்பவனாகவும் இருக்கிற ஒரு எழுத்தாளன் அந்த பஸ்ஸில் ஏறுறான். ஏறுகிற போது அவன் சொல்கிறான், மழை பெஞ்சு முடிச்சிச்சுன்னா மயில்கள் மட்டும் தோகை விரித்து ஆடாது, மனித மனசுக்கும் தோகை விரித்து ஆடுற அளவுக்கு ஒரு சிலிர்ப்பு வரும். அப்படி ஒரு சிலிர்ப்பு அந்த மழை பெய்து முடித்த அந்த சென்னையினுடைய கிண்டி பகுதியில் எனக்கு வந்தது. அது கிண்டியாக இருந்தானா கிராமமாக இருந்தானா, மழை பெய்தால் மனித மனது சிலிர்க்கும் தானே என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறேன். அன்றைக்கி வந்து இவருக்கு உட்கார்றதுக்கே பல்லவனில் சீட் கிடச்சிருது, அதுவும் ஜன்னல் ஓர சீட் கிடச்சிருது. ஒரு எழுத்தாளனுக்கு ஜன்னல் ஓர சீட் கிடச்சிச்சுன்னா நோபல் பரிசுனுக்குன்னா இல்லை பரவாயில்ல இதுவே போதுன்றான், அவ்வளோ சந்தோஷமாயிடும். ஏன்னா அவனுக்கான உலகம் முழுக்க ஜன்னலுக்கு வெளியே இருக்கிறது. அவன் ஜன்னலோரம் உட்காடுறான். உட்காந்த அந்த மழையின் குதூகலத்தில் ஒரு 10 பறவைகள் அப்படியே பறந்து போகுது. கிண்டிலையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கிண்டியில் தான். அப்படி போனவுடனே எழுத்தாளன் மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. ஏன்னா இவனுடைய அந்த 10 பறவையில் ஒரு பறவை இவனுடைய ஃப்ரெண்டு. ஆமாம், இவன் அந்த குறிப்பிட்ட பறவையை பார்த்து ஹாய் அப்படின்றான். அந்த பறவை இவர் கிட்ட வந்து ஹாய் அப்படி சொல்கிறான். மற்ற பறவைலாம் கலந்து போய் இவன் ரெண்டுமே லூஸு அப்படின்னு முடிவு பண்ணிட்டுப்பாங்க. அந்த பறவை கூட்டத்தில் இருக்கவன் இவன் போய் யாரோ ஒரு மனுஷனுக்கு ஹாய் சொல்கிறான் அப்படின்னு அந்த குருவி எங்களை விட்டு போயிருக்கோம். பஸ்ஸில் இருக்கிறவன்
இதனடா யார்த்தையுமே இல்லை, அதவன் தனியாக பேசினுக்கிறான் அப்படின்னு அவன் போயிட்டு இருப்பான். கிட்டத்தட்ட எழுத்தாளன் என்பவன் அப்படி தான். எனக்கு வந்து சச்சிதானந்தன் ஒரு பெரிய இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய போயிட்டுக்கிறார். அவரை நாங்கள் திருவண்ணாமலையில் கூப்பிட்டு பேச சொன்னபோது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன்லேயும் யாராவது ஒரு லூஸ் இருப்பாங்க, ஒரு பைத்தியக்காரங்க இருப்பாங்க. எங்கள் சித்தி, எங்கள் பெரிய தாத்தா, ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஒரு சின்ன இது அவ்வளோ பெரிய கோடு தான் ரெண்டுக்கும் நடுவில், கவிதை எழுதுறதுக்கும் சித்தப்பெருமை பிடிச்சிருக்கிறதுக்கும். நான் மட்டும் தப்பி இண்டாண்ட வந்துட்டான்றார். எப்போனாலும் நான் அண்டாண்ட போயிடுவேன். எங்கள் வீட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தனியாக அறை கொடுத்து சாகரில் அதில் அரைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி நான் போயிடுவேன்றார். அப்போ ஒரு மாதிரி சித்தப்பெருமை பிடித்த மனநிலை தான் ஒரு கவிஞனுடைய மனநிலை. பாரதியை வந்து ஏன் வந்து இன்றைக்கும் உலகமே கொண்டாடுது, கிட்டத்தட்ட அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சித்தப்பெருமை பிடித்து தன்னிலை மறந்து அவனுடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் வந்து நம்முடைய நார்மல் ஆள் யாருமே செய்யாத விஷயங்கள் தான். ஆனால் அவன் காலத்தால் ஏன் நிற்கிறான்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதின்றான், வீட்டில் வச்சுக்கிற அரிசியை தூக்கி காக்கா குருவிக்கு போடுறான், நீங்கள் போடுவீங்களா? அடுத்த நாள் வீட்டில் உங்களுக்கு பூவா கிடையாது, அவ்வளோ பிரச்சனையாகும். ஆனால் ஒரு கவிஞனால் அப்படி ரியாக்ட் பண்ண முடியும் இந்த உலகத்தில், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குருவியும் இந்த எழுத்தாளனும் பேசிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவன் வந்து அந்த குருவி வந்து இவனுக்கு ஈக்குவலாக பறந்துனே வருது. அது இவனை பார்த்து கேட்குது, எங்கே காலையில் கரெக்டாக ஆஃபீஸ் டைமுக்கு புறப்பட்டீங்க பழகுது அப்படின்னு கேட்குது. ஆமாம், நான் இப்போ ஆஃபீஸ் வந்து எனக்கு பூந்தமலையில்தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். அந்த குருவி சொல்லுது, ஏன் ஆத்மா சிலிர்க்கலையா அப்படின்னு கேட்குது. ஏண்டா நம்ம ஒன்று சொல்கிறோம், குருவி ஒன்று சொல்கிறேன்னு இவன் பார்க்குறான். இல்லை உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஒரு நாள் வந்து காந்தி மண்டபத்தில் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருந்தோம், இவன் யார் கூட பேசியிருந்தாங்களா மாருங்க, பேசும்போது நீ சொன்னேன் எனக்கு வந்து இப்போ செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு முழு நேர எழுத்தாளனாக ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக மாறணுன்றது தான் என்னுடைய ஆசை. அப்படி மாறிட்டா இப்போ அதை நினைக்கும் போதே ஆத்மா சிலுக்கும் அப்படின்னு சொன்னேன், இப்போ ஒன்றும் சிலுக்கலையா மறுபடியும் வேலைக்கு போகிறியே அப்படின்னு குருவி கேட்கும். இவன் சொல்லுவான், அப்படி சிலுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படி சிலுக்கிறதுக்கு பதில் குடும்பம் என்ன சின்ன பின்னாமல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன், ஆத்மா இப்படியே இருந்தால் போதும்னு தோணுது, அதனால் நான் வேலைக்கு போகிறேன், வெரி குட், நீ போழிச்சுக்குவேன். இவங்க ரெண்டு பேரும் பல விஷயங்களை அந்த பஸ் ட்ராவலில் பேசுகிறாங்க. இப்போது எதிரில் ஒரு பஸ் வருது, வந்தவுடனே இந்த குருவி வந்து பஸ்ஸுக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிடுது. அப்போ அந்த எழுத்தாளன் சொல்கிறான், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது உனக்கு, ஒரு ஒரு பஸ் வரும்போதும் நீ மேலே பறக்கணும், நீ பேசாமல் உள்ளே வந்துடு அப்படின்னு கூப்பிடுது. இப்போ அந்த குருவி சொல்லுது, உள்ளன்னா சீட்டுக்கு வர சொல்கிறியா அப்படின்னு கேட்குது. இல்லை அந்த கம்பி மேலே உட்காந்துங்க, கம்பி மேலே வந்து உட்காந்துங்க. இந்த பஸ் கண்டக்டரை பற்றி பிரமாதமான டிஸ்கிரிப்ஷன் ஜெயந்தன். இந்த பஸ் கண்டக்டரை நாம் கற்றுக்க வேண்டியது, அவருக்கு வந்து அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதனை வந்து பார்க்கவே முடியாது. அவருடைய உடை, நேர்த்தியான ஷூ, அப்படியே எளிமையான ஒரு உடை, யார்ட்டையுமே சத்தம் போட மாட்டார், சத்தம் போட்டு பேச தெரியாது, ஆனால் அவர் சொன்னது எல்லாருக்குமே கேட்கும், அவர் அப்படி ஒரு அளவு வச்சுருப்பார். இதுக்கு மேலே குரல் எவ்வளோ கோபம் வந்தாலும் அவருக்கு உயராது. இன்றைக்கி என்ன நடக்குன்னா, ஒரு ஆளுக்கு சில்லற கொடுப்பார், 5 பைசா கம்மியாக இருக்கும். அப்போ கதை எப்போ எழுதப்பட்டதுன்னு அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 5 பைசா கம்மியாக இருக்கும். அந்த பேசஞ்சர் கண்டக்டரை பார்த்து கேட்பான், 5 பைசா கம்மியாகும் சார் நான் தரேன் அப்படின்னாரு. எங்கள் குட்டியப்போ டெய்லி இது மாதிரி 5 பைசா அடிச்சிட்றீங்க, இதிலே ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ரூபா தேறிடும். இதெல்லாம் கண்டக்டர் கேட்டுனே இருப்பார், ஆனால் அவர் எதுவுமே பேச மாட்டார். அப்புறம் இவங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கண்டக்டர், எல்லா கண்டக்டரும் அப்படி தானே ஆரம்பிப்பாங்க, இவனை போட்டு வாங்க போகிறார் போகிறான்னு நினைப்பாங்க, அவர் எதுவுமே வாங்க மாட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 5 பேர் பஸ்ஸில் ஏறுவாங்க. அவங்க வந்த 2வது நிமிஷம் கண்டக்டர் அவர்கிட்ட போவார், பஸ்ஸே இப்போ கூர்ந்து கவனிக்கும். ஒரு 5 பைசா கொடுக்கலன்னு ஒரு கண்டக்டர் இவன் இவ்வளோ இழிவுபடுத்தினால இப்போ போட்டு சாத்த போகிறார் போகிறான்னு அவர் போய், சார் உங்கள் 5 பைசா சில்லற வந்துடுச்சு, டிலே ஆனதுக்கு சாரி அப்படின்ட்டு வந்துடும். இதான் நியாயம். அவன் காசு தான், என்ன இருந்தாலும் அந்த 5 பைசான்றது அவனுடைய உரிமை தான்,
அது காசு சின்னதாக இருக்கலாம். பஸ்ஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ணுவான், இந்த 5 பைசா போய் மெட்ராஸில் பங்களா வாங்கிக்க அப்படின்னு சொல்ல போகிறார் கண்டக்டரு. அப்படி அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒரு நாள் இந்த எழுத்தாளர் வந்து அந்த கண்டக்டர்கிட்ட பேசுவார், நீங்கள் எங்கே படிச்சிங்க அப்படின்னா, லா காலேஜில் அப்படின்னாரு. லா காலேஜில் படிச்சுட்டு கண்டக்டர் ஆகுறீங்க அப்படின்னாரு. ஏன் சார், லா காலேஜில் படித்தா கண்டக்டர் ஆகக்கூடாது அப்படின்னு எதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. சட்டம் இல்லை, லா படித்தா லாயர் தான், இல்லை எனக்கு கண்டக்டர் ஆகணும் தான் இருக்குது. உண்மையிலே இந்த ஆள் லா படிச்சுக்கிறான் அப்படின்னு அவருக்கு தோணிடும் அந்த எழுத்தாளனுக்கு. அப்புறம் இல்லை சார், நம்ம மரபுன்னு ஒன்று இருக்குது இல்லை அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொல்லுவார். அப்போ அந்த கண்டக்டர் சொல்லுவார், மரபு ரொம்ப முக்கியமான கோட், மரபுகள் தான் பின்னாளில் சட்டங்களாக மாறுகிறது என்று ஒரு வரியை சொல்வார். நம்முடைய மரபுகள் தான் பின்னாளில் சட்டமாக மாறுகிறது. அந்த குருவி ரொம்ப ஆச்சரியமாக அந்த கண்டக்டரை பார்க்கும். அது அங்கேருந்து இந்த கண்டக்டரை பார்த்து சொல்லும், நான் இங்கே உட்கார்றதில் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையேன்னு கேட்கும். இது சொல்ல நிறைய அப்ஜெக்ஷன் இருக்குது, நம்ம கம்பி மேலே உட்காந்தாவே டிக்கெட் வாங்கணும்னு சொல்லுவார். இப்போ அந்த குருவி சொல்லும், நான் காலே படலையே, சும்மா கால் கையே படலே, கால் பட்டாவே டிக்கெட் வாங்கிடணும் அப்படின்னாரு. உடனே இந்த ரைட்டர் வந்து அந்த குருவிக்கும் சேர்ந்து ஒரு டிக்கெட் வாங்கினார். இப்போ குருவி வந்து டிக்கெட் வாங்கின பேசஞ்சராக மாறிச்சு. உடனே அது டோன் உயரும், ஏன்னா அது ஃபுல் ரைட் வாங்கிச்சு. அது சொல்லும், சாரி நான் வந்து சீட்டில் தான் உட்கார வேண்டும். இவன் அலர்ட்டுடுவான் கண்டக்டரு, சொல்லி இல்லை விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் சீட்டில் உட்காரதுக்கு அனுமதி இல்லை. சரி அப்புறம் ஏன் என்கிட்ட டிக்கெட் வாங்கினேன்னு கேட்கும். இல்லை இது தெரியாமல் வாங்கிட்டேன், நான் வாங்கி தான் இருக்கக்கூடாது, உன்னை அங்கேருந்து துரத்தி விட்டு இருக்கணும் வழியாக வாங்கியிருக்கக்கூடாது, சரி ஏன் நான் சீட்டில் உட்காரக்கூடாதுன்னு குருவி கேட்கும். அவன் சொல்லும், இல்லை விலங்குகள் பறவைகள் இவங்ககிட்டலாம் வந்து நோய் வந்து மனிதர்களுக்கு தொத்திக்கும், அதுக்கு வந்து ஒரு வியாதி ஜூமிக்கல் டிசீஸ்னு பேர், அதனால் நீங்கள் உட்கார முடியாதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குருவி கேட்கும், இந்த மாதிரி எங்ககிட்டேருந்து எத்தனை சதவீதம் நோய் தொற்று மனிதர்களுக்கு பரவிடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கும். அவன் சொல்லுவோம், 6%, 6% வாய்ப்பு இருக்கிறது மனிதர்கள் இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா அது தொத்திக்கும். இன்னும் குருவி சொல்லும், இப்போ ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் உட்கார்றான்ல, அவங்ககிட்ட ஒரு மனிதன் நோயாளி மனிதனுக்கிறான்னு வச்சுங்க, அவங்ககிட்ட இருக்கிற நோய் பக்கத்தில் இருக்கிற பரவுறதுக்கு எத்தனை சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்கும். இது ரொம்ப விவகாரமான குருவி தான் அப்படின்னு கண்டக்டர் முடிவு பண்ணுவார். அவன் சொல்லுவான், 100%, இல்லை 100% வாய்ப்பு இருக்கிற மனுஷனை புளி மூட்டை மாதிரி கட்டி தூக்கின்னு போகிற ஒரு இல்லை, நாங்கள் ஒரு 5% தான் வாய்ப்புக்குது, எங்களுக்கு ஏன் சீட் கொடுக்க மாட்டேறேன்னு கேட்கும். நான்னா எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட எல்லாரும் சொல்கிற வார்த்தை அது, அவனால் முடியலன்னா எங்கள் மேலதிகாரிகிட்ட கேட்டு சொல்லிடுறேன், எங்கள் மேலதிகாரிகள்கிட்ட கேட்டு உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு குறிப்பு சொல்லுவான். அது கேட்கும், அது வரலும் நான் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே உட்காந்துக்கணுமா? அப்போ அவன் சொல்லுவான், தயவுசெய்து நீ பறந்து போயிடு, நாளைக்கு சாயங்காலம் நீ வா, அதுக்குள்ளே எங்கள் மேலதிகாரிகிட்ட நான் எப்படி இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் ஒரு குருவிக்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் நடந்து கொண்டே இருக்குது. இப்போ பஸ்ஸு வந்து பூந்தமல்லி கிட்ட போயிடுச்சு. போனவுடனே ஒரு 12 பேர் ஒரு நெசன் மனிதர்கள் எல்லோரும் பஸ்ஸில் ஏறுறாங்க. ஏறினவுடனே இந்த ரைட்டர் பார்க்குறாரு, எல்லோருக்கும் ஒரே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கிறாங்க 12 பேரும். என்ன மேக்கப்னா, கண்ணீரும் கவலையும் துக்கமும் துயரமாக 12 பேரும் ஏறுறான். அப்புறம் ஒரு ஆளை இவர் கூப்பிட்டு, என்ன எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சாவுக்கு போகிறோம். ஓ, ஒரு ஆள் துண்டை வந்து வாயில் திணிச்சு, அக்கா போயிட்டே அக்கா போயிட்டே அக்கான்னு அழுகுறாரு. பஸ்ஸில் எல்லாரும் அவர் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு, அதை பற்றினா அவர் கவலைப்படலவே இல்லை. ஒரு பொது இடத்துல போய் நம்ம இப்படி அழுகுறோமே அப்படின்னு கவலைப்படவே இல்லை. உடனே அந்த எழுத்தாளர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இறந்து போயிட்டவங்க யார்? அந்த மனுஷனுக்கு சொந்த அக்கா. இவர் வந்து நினைக்கிறாரு, எவ்வளோ பிரியம் எவ்வளோ பாசம், இந்த பிரியமும் பாசமும் தான் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் மனித உறவுகள் குடும்ப உறவுகள் சிதைந்து போகாமல் அப்படியே வைத்திருக்க உதவுகிறது என்று சொல்லும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கினே 30 வருஷம் இருந்துச்சு,
அந்த அக்காவும் இந்த தம்பியும் பேசி 30 வருஷம் ஆச்சு. இந்த பெரியக்கா மேலே இவர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறாரு. இவன் வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். அது என்ன கதை அப்படின்னு எழுத்தாளன் கேட்குறான். ஒன்றும் இல்லைங்க, அந்த பெரியக்கா கல்யாணம் ஆகி வீட்டில் இருக்கும்போது இந்த பையனுக்கு வந்து 10 வயசு, யாருக்கு இந்த துண்டை வச்சு அழுதுங்கிறாரு, 10 வயசு. அவங்க வீட்டில் ஆம்பளைங்க யாரும் இல்லை, அதனால் இவங்க அம்மா கேட்டுக்கிறதுக்கு இணங்க பெரியக்கா வீட்டுக்காரே வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பார்த்துக்கினாரு. ஒரு 12 வருஷம் ஆச்சு. இவருக்கு இன்னொரு தங்கச்சிக்குது, அடுத்த ஸ்டாப்பில் நிற்க சொல்லிக்கிறோம், அங்கே வந்து அது ஏறும், அது பேர் லட்சுமி. எல்லாத்தையும் அவர் சொல்கிறார். இப்போ இவங்க வீட்டில் இருக்கிறாங்க, இவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, இந்த துண்டு வச்சு அழுகிறாரு, அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவுடனே கல்யாணத்துக்குடைய நாத்தனார், கல்யாணத்துக்குடைய கொழுந்தனார், கல்யாணத்துக்குடைய பிரச்சனைகள், கல்யாணத்துக்குடைய சந்தேகங்கள், கல்யாணத்துக்குடைய எல்லாமே வந்து சேருது. சேர்ந்தவுடனே அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் சேர்ந்து இந்த வீட்டில் ஏதோ கொஞ்சம் அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அக்கா மேலே வைக்கிறாங்க. இது எப்போ தெரியுதோ அந்த நிமிஷம் அக்கா வீட்டுக்காரு இவங்களை விட்டுட்டு தனியாக போயிடுறாரு. ஏதோ ஒரு தொகை சம்பந்தமாக ஒரு சின்ன ஊசல் இருக்குது. அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருந்துக்கிறாங்க. இந்த வந்த மனைவி வந்து இந்த சந்தேகத்தெல்லாம் இவர் மூலமாக எழுப்புகிறாங்க. ரொம்ப சிக்கலாகிடுது, அவங்க போயிடுறாங்க. ஒரு 10 நாள் பொறுத்து இவர் அக்கா வீட்டுக்கு போகிறார். போய் 10 வயசு இருக்கும்போது அக்கா தூக்கி வளர்த்த தம்பிவன் அவர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான், 6 பவுன் செயின் போட்டிருந்தான், அதை அடகு வச்சிட்டேன், உன் சங்கிலியை கொஞ்சம் கொடு, நான் அம்மா வீட்டுக்கு போய் வந்து 2 நாளில் வந்துடுவான், 3வது நாள் சங்கிலியை கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு கேட்குறான். இவன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அந்த அம்மா சங்கிலியை கட்டி கொடுக்குது. 1 வாரம் ஆச்சு, தம்பி வந்து சங்கிலியெலாம் எடுத்து கொடுக்கல. அப்புறம் அக்கா தம்பி வீட்டுக்கு வந்து சங்கிலி நட ஆச்சுன்னு கேட்குறான். நீயும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் ஆச்சுங்கல்ல, அதுக்கும் சங்கிலிக்கும் சரியாக போச்சுன்னுறான். இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கஷ்டங்கள் உள்ள அந்த அண்ணன் தான் துண்டை வந்து வாயில் வச்சு போயிட்டியாக்கா, என் தெய்வமே நீ போயிட்டியான்னு அழுகிறான். இப்போது இந்த எழுத்தாளன் சொல்கிறான், எவ்வளவு போலித்தனம், மனிதர்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறார்கள். குருவி சொல்லுது, மனிதர்கள் எப்பொழுதும் மேன்மையாக இருக்கிறார்கள். இவனுக்கு புரியல, இது போலி இல்லையா? இல்லை. இவன் பேரில் 6 பவுன் தங்க சங்கிலிக்காக மனித விழுமியங்களை அப்படியே தெருவில் தூக்கி போட்ட அண்ணனாகட்டும் அக்காவாகட்டும் இதெல்லாம் எவ்வளவு உண்மையோ, 30 வருடமாக ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் முழிக்காது இருந்தது எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மை இப்போ அவன் தேம்பி தேம்பி அழுகுறானே இந்த நிமிடம். உண்மையிலேயே அவன் அக்கா என்னை வளர்த்தி அக்கா போயிட்டேக்கான்னு இப்போ அழுகுறான்ல, அதுக்குள்ளே சங்கிலாம் வரல, 6 பவுன் சங்கிலாம் வரல, வேறு எதுவுமே மனித துரோகங்கள் எதுவுமே வரல, இந்த நிமிடம் உண்மை. நாளைக்கு டெத்து அடக்கம் பண்ணிட்ட பிறகு இவன் பழைய ஆளாக தான் மாறப்போகிறான், ஆனால் இந்த நிமிஷம் உண்மை. அப்போ அந்த எழுத்தாளன் குருவிக்கிட்ட பார்த்து கேட்குறான், நேற்று வரலும் அவன் சாதாரண ஆள் தான், நாளைக்கு அப்படி மாறப்போகிறான், அப்போ இந்த 1 நிமிஷம் கட்டுறது வேஷம் இல்லையா அப்படின்னு கேட்குறான். வேஷம் இல்லை அப்படின்னு அந்த குருவி சொல்லுது, வேஷம் இல்லை. அதெல்லாம் எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம்தான் இந்த 1 நிமிடம் என்று சொல்கிறார். இப்போ வாழ்க்கை வந்து மிக மிக விசித்திரமாக இருக்குது. உங்கள் ஊரை சேர்ந்த ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளனை நீங்கள் வாழ்க்கை ரொம்ப சின்னதாக 2 புத்தகங்கள் தான் நாகராஜன், ஒரு நாவல், ஒரு குறுநாவல், கொஞ்சம் கட்டுரைகள், ஒரு 10 கதைகள், நல்ல கதைகள் எழுதியிருப்பார். ஜி நாகராஜன்னா வாழ்க்கையை சுந்தராமசாமி சொல்கிறாரு, நம்ம எல்லோரும் வாசல் வழியாக போய் லைஃப்பை பார்ப்போம். வாழ்க்கை எவ்வளோ அழகானது, பூசணிப்பூ வைத்து ஒரு சாணி மூழ்கிய ஒரு தோட்டத்துக்கு ஒரு வாசலுக்குள் இருந்து லக்ஷ்மி எப்படி வீட்டுக்குள் நுழைகிறாள், இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருந்த போது ஜி நாகராஜன் என்கிற அந்த ஒரே ஒரு எழுத்தாளர் தான் புறக்கடை பக்கமாக உட்கார்ந்து
இந்த வீட்டிலேருந்து எவ்வளோ அழுக்கு வருகிறது, இந்த வீட்டிலிருந்து எவ்வளோ கழிவு வருகிறது, இந்த வீட்டிலிருந்து எவ்வளோ குப்பைகள் வீசப்படுகிறது என்பதை பார்த்து எழுதினார். அதனால்தான் ஜி நாகராஜன் தமிழ் இலக்கியத்தில் மிக குறைவாக எழுதினாலும் கூட மிக மிக முக்கியமான எழுத்தாளர். டைரியில் எழுதி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான வார்த்தையை நாகராஜன் தன்னுடைய எழுத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறார். மனிதனை வெறும் சல்லிப்பயல் என்று நாகராஜன் சொல்லவே இல்லை, மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறார். இந்த மகத்தானவுக்கும் சல்லிப்பயலுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது, ஆனால் இது ரெண்டுமாகத்தான் மனிதன். நீங்கள் வந்து இயற்கை மற்ற உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றை விட மேலானவன் மனிதன்தான். நீங்கள் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் மனிதர்களே அற்றுப்போனால் முதல்ல நம்மளுக்கு கேஸ் வராது, நம்ம நீதிமன்றங்கள் இருக்குது. ரொம்ப இயற்கை இருக்குது, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, எல்லாம் இருக்குது, மனுஷன் இல்லை என்றால் எதுவுமே நடக்கப்போகுது. இந்த மனிதர்களுக்குள்ளாக இந்த வாழ்க்கைக்குள்ளாக ஏற்படுகிற சகல நியாயங்களையும் அநீதிகளையும் எழுத்தாளன் என்பவன் மறந்து போகிற மனிதர்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அதனால்தான் ஒரு எழுத்தாளனுடைய ஒர்க் என்பது ரொம்ப ரொம்ப மேலாக இருக்கிறது. மதிப்புக்குரிய நீதிபதி சாமிநாதன் சார் அவர்கள் ஒரு எழுத்தாளனுடைய கட்டுரைகளிலிருந்து கதைகளிலிருந்து ஒரு தீர்ப்பை எடுத்து ஒரு தீர்ப்பை எழுதுகிற போது அதை கோட் பண்ணார் என்று சொன்னார்கள். நான் எனக்கு இதெல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே போய் என்னவா வாழ்ந்தார்களோ, ஆ மார்க்ஸ் என்று தமிழில் ஒரு மிக முக்கியமான இடதுசாரி சிந்தனையாளர், அவர் பேசிக்கலாக தஞ்சாவூரில் சரபோஜி காலேஜில் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். அவர் எப்போ ஃபிசிக்ஸ் பாடம் நடத்தினாலும் தமிழில் ஒரு அபூர்வமான கவிதையை சொல்லி ஃபிசிக்ஸ் பாடத்தை ஆரம்பிப்பார். அப்படி முடியும் ஒரு நீதிபதியாலையோ ஒரு லாயரோ, ஏன்னா நம்ம எல்லோரும் மனிதர்கள் தான். நாம் ரொம்ப ராவாக இந்த வாழ்க்கையை அணுக கற்றுக்கொண்டோம், அப்படி இல்லை. அதனால்தான் இங்கே எவ்வளோ நீதிபதிகள் இருக்கிற போதும் இந்த ஒரு நீதிபதியை இவ்வளோ பேர் கோட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்றால், ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இதை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வாழ்க்கையை அறத்தை நமக்கு சொல்லுகிற ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து ஒரு நாலு மணி நேரம் மூன்று மணி நேரம் அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளாக மூழ்குகிற ஒரு மனிதனால் அநீதியாக ஒரு தீர்ப்பை எழுத முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் சட்ட புத்தகங்களிலிருந்து நமக்கு தண்டனைகளுக்கு நிறைய கதவுகளை அது திறந்துவிடும். ஆனால் நாம் படிக்கிற இலக்கியங்கள் அந்த தண்டனையின் கதவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடும். ரொம்ப சரியான ஒரு இடத்தில் அதுதான் மானுட அறத்துக்கு பக்கத்துக்கு உங்களை நிற்க வைக்கும். அது அதனால்தான் தொடர்ந்து நமக்கு வாசிப்பு தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. சார் சொன்னார்ல அந்த அறம் என்கிற கதை, அந்த அறம் புத்தகமே நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணோம், எங்கள் வம்சி புக்ஸில் தான் பப்ளிஷ் பண்ணோம். அதில் ஒரு 13 கதைகள் இருக்கிறது. 13 கதைகளுமே நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதை வாழ்ந்து முடித்த மனிதர்களை பற்றியான கதைகள். அந்த 13 கதைகளையுமே ஏதோ ஒரு வகையில் ஜெயமோகன் மானுட அறத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த அறம் என்கிற கதை எம்வி வெங்கட்ராம் என்கிற தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு எழுத்தாளனை பற்றியான கதை. ஒரு எழுத்தாளன் எப்படி வஞ்சிக்கப்பட்டான் என்பதைத்தான் ஜெயமோகன் அந்த டெக்ஸ்டில் அவ்வளோ பிரமாதமாக எழுதுகிறார். நம்மளே நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்திலும் இப்பொழுதும் ஒரு எழுத்தாளன் எவ்வளோ முக்கியமானவன் என்று ஏன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்றால், ஜெயமோகனுக்கே நேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ஒரு ஜால்னா பையோட அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறார். நாங்கள் எங்கள் எல்லா எழுத்தாளர்களுடைய ஸ்டேஜ் வந்தால் தான் ஒரு ஜால்னா பை மாட்டேங்கன்னு ஆட்டோ கூட இல்லாமல் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு ராத்திரி பின்னிரவு பஸ் பிடிச்சி விடைகாலம் போய் வீட்டில் இறங்கி அவசர அவசரமாக முகம் கழுவிட்டு ஆஃபீஸ்க்கோ போவாவுக்கு வேறு என்ன பண்ணுறதோ போகிற லெவல் தான் ஒரு எழுத்தாளனுடைய லெவல். இவர் நடந்து போகிறார், ஒரு பெரிய ஸ்கார்பியோ கார் வந்து இவருக்கு முன்னாடி நிற்கிது. உள்ளேருந்து இவ்வளோ தடி நம்ம சினிமாவெல்லாம் காமிப்பாங்களே ஒரு பியூர் வில்லன், ஆனால் பியூர் வில்லன் யாருமே அப்படி இருக்க மாட்டான்.
அவன் வந்து நல்ல கதர் சட்டை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் கட்டி அந்த பொட்டு வச்சு அப்புறம் வந்து முடிஞ்சால் உத்தராட்ச கொட்டை வச்சு அப்படியே. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா 12 கொலை பண்ணியிருப்பான். அந்த பியூர் வில்லன்னு நம்மளுக்கு சமூகம் சினிமாலாம் ஒரு ஆளை காமிக்கிறான், அவன் இவ்வளோ பெருசாக இருப்பான், கத்தி வச்சுருப்பான், அவன்லாம் இல்லை. அவன் வந்து ஜெயமோகன் முன்னாடி ஐயா அப்படின்றான். இவர் அள்ளிட்டார், என்னடா அது, நடுராத்திரில் பஸ்ஸுக்கு போகிறோம், எவனோ ஒருத்தர் ஸ்கார்பியோ காரில் வந்து இறங்குறான், ஆள் பார்த்தாவே அப்படிங்கிறான். என்னன்றார், ஐயா எங்கே ஐயா போகிறீங்க, நான் விட்டுறேன்றான். பஸ் ஸ்டாண்ட் தான் 1 கிலோமீட்டர், நம்ம நீங்கள் ஏறுங்க. இவர் ஏறி ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காந்துக்கிறான், பின்னாடி அவன் உட்காந்துக்கிறான். ஐயா எங்கே போகணும், பஸ் ஸ்டாண்டு இல்லையா, வீட்டுக்கு எங்கே போகணுன்னு கேட்குறான். திருநெல்வேலியிலேருந்து அவர் வீடு வந்து நாகர்கோயில், டிரைவர்கிட்ட சொல்கிறான் நாகர்கோயிலுக்கு வண்டி திருப்புன்றான். இவர் போச்சுறான் நடுராத்திரில், ஒரு எழுத்தாள்னா போய் எதுக்குடா கடத்தணும், அவங்ககிட்ட சொற்களை தவிர வேறு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சி இவன் பின்னாடி திரும்பிப்பார். ஐயா உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களுக்கு தெரியும், பெசாமல் வாங்க, நீ வண்டியை ஓட்டு. கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டினா இவரால் பயம் தாங்கலை, இல்லை உண்மையை சொல்லுங்கள், என்னையா நீங்கள் கூட்டு போகிறீங்கன்னு கேட்குறாரு. வண்டியை நிறுத்து தூக்கி விட்டா சொல்கிறான், ஐயா ஒன்றுமே இல்லை ஐயா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப தெய்வமாக நான் கருதுறது ஜிகே மூப்பனார் ஐயா, அவர் தான் எனக்கு தெய்வம். காங்கிரஸ்காரு ஸ்கார்பியோ கார், காங்கிரஸ்காரங்க ஸ்கார்பியோ கார்லாம் கூட வச்சுருப்பாங்க. அது அது எனக்கு வந்து பெரிய ஆள் வந்து ஜிகே மூப்பனார் தான் ஐயா. அவர் வந்து போன வாரம் கல்கி புஸ்தகம் பார்த்தீங்களான்னு ஜெயமோகன் கேட்குறாரு. இல்லைங்களே என்றார், போன வாரம் கல்கி புஸ்தகம் பாருங்கள், ஒரு அட்டைப்படம் போட்டுக்கிறான், எங்கள் ஐயா மடியில் உங்களை உட்கார வச்சுக்கிறாருன்றான். என்னென்னா திருவையாருக்கு அவர் நடத்துகிற இசை நிகழ்ச்சிக்கு ஜெயமோகனை கூப்பிட்றாரு. இவர் போகும்போது ஸ்டேஜில் சீட் இல்லை, சேர் இல்லை, மூப்பினார் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து என் மடியில் உட்காந்துக்கன்னு மடியில் உட்கார வச்சுக்கிறார். பத்திரிகைக்காரங்களுக்கு தானே வேணும், டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து கவர் பேஜாக போடுறான். இவன் சொல்கிறான், என் தெய்வமே உன்னை மடியில் உட்கார வைக்கிறதுன்னா நீ எவ்வளோ பெரிய தெய்வம், உன்னை போய் வீட்டில் விட்டு வரேன் அப்படின்னு விட்டு வரேன். அதான் அதான் ஒரு ரைட்டருக்கான இடம். என்னென்னா ஒரு நாள் தான் ஒருத்தன் அப்படி விட்டு வருவான், அடுத்த நாள் வந்து நீ ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நடந்தான் போகணும். பல எழுத்தாளர்கள் என்ன நினச்சிக்குவாங்க, டெய்லி நம்மளை விட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்கார்பியோ கார் வரும், அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது. அப்புறம் இன்றைய சமூகத்தில் எங்கேயோ விட்டேன் நான் அந்த எம்இ வெங்கட்ராமை பற்றியான அந்த கதை வந்து ஒரு எழுத்தாளன் எப்படி வஞ்சிக்கப்படுறான் என்பதைத்தான் அந்த கதையில் ஜெயமோகன் சொல்கிற கதை. நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க, நான் இன்றைக்கி சொல்ல. கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்பர்களே, நம்ம நீதிபதி இருக்காரு, லாயர்ஸ் இருக்குங்க, லேமேன்ஸ் இருக்காங்க. என்னுடைய மிகச்சிறந்த வாசகியும் மதுரையில் ஒரு ஆங்கில பேராசிரியமாக சாவித்ரி இங்கே வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம் எந்த துறையில் வேண்டுமானாலும் வேலை பார்க்கலாம், ஆனால் சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்திற்கு முன்னெடுப்பாளனாக நாம் இருக்கிறோமா என்கிறது தான் இன்றைய கட்டத்தில் மிக மிக முக்கியமான கேள்வி. இரண்டு தகவல்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 13 வருடம் இருக்கும், திருவண்ணாமலையில் என்னுடைய மிக நெருங்கிய தோழி காயத்ரி கேம்யூஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிறார்கள். நான் தான் அவங்களுக்கு திருவண்ணாமலையில் இடம்லாம் வாங்கி அங்கேயே அவர்கள் சிக்கிறார்கள். அவளை பற்றி ஒரு பெரிய யூடியூப்பில், இன்றைக்கும் கூட இந்த பூமியின் நெஞ்சில் ஒரு கடபாரியை போட்டு நான் ஃபவுண்டேஷன் போட மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஓலை குடிசையில் காயத்ரி கேம்யூஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேர்ல்டில் உலகத்தின் மிக மிக முக்கியமான ஓவியர். 13 வருடம் இருக்கும், நான் அலுவலகத்திலிருந்து வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது, அவசரமாக ரமணாஸ்திரத்துக்கிட்ட வாங்கினேன். நான் போய் நிற்கிறபோது பார்த்த காட்சி வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத காட்சி. இவ்வளவு திம்மை உள்ள ஒரு வேப்ப மரம், காயத்ரி கேம்யூஸ் அந்த வேப்ப மரத்தை கட்டி பிடிக்க முடியாமல் கட்டி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். சுற்றிலும் ஒரு 100 பேர் நிற்கிறார்கள். நான் போய் என் பைக்கை நிறுத்திட்டு என்னாச்சு காயத்ரி என்று கேட்கிறேன். ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசுகிறார், சார் 2 ஏக்கர் நான் வாங்கிட்டேன் சார், பட்டா நிலம் சார், பிளாட் போட போகிறேன் சார்,
ஜேசிபிலாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. இந்த வெள்ளக்காரி வந்து இந்த வேப் மரத்தை வெட்டக்கூடாது, என்னை வெட்டிட்டு இந்த வேப் மரத்தை எடு அப்படின்னு சொல்கிறான் சார். அநியாயமாக இருக்குது சார், இவர்கிட்ட ஒன்றுமே என்னால் பேச முடில, கேஸ் கொடுக்க முடில, உன் பேசினே போகிறோம். காயத்ரி கொஞ்சம் கூட பதட்டம் இல்லாத, நான் இங்கிலீஷில் என்னை வந்து ஜேசிபியில் வெட்டிட்டு இந்த வேப்ப மரத்தை வெட்டு, இதுவும் இடம் தான் எனக்கு வேணாம், இந்த வேப்ப மரம் உந்து தான், ஆனால் 100 வருடம் பழமையான ஒரு வேப்ப மரத்தை இங்கிருந்து பெயர்த்து போட என் உயிர் இருக்கிற வரையிலும் நான் அனுமதிக்க மாட்டேன்னு ஒரு ஒத்த பொம்பளையாக நிற்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் பக்கம் நியாயம் சொல்கிறது, யார் பக்கமுமே நியாயம் சொல்ல முடியல. அந்த அம்மா பக்கத்தில் ஒரு மானுட அறம் இருக்கிறது, அந்த பிளாட் போடுறவன் இடத்துல எதுவுமே எனக்கு வேணாம், பணம் வேணும், பிளாட் போடணும், நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போயிடுவதில் என்கிற எண்ணிக்கை இருக்கிறது. ஸ்தம்பித்து போய் நான் நின்றேன். நண்பர்களே, இந்த இன்சிடென்ட் நடந்து 13 வருடம் ஆகியது. நான் இதை பற்றி எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். 13 வருடத்துக்கு பிறகு இப்போ நான் போய் அந்த இடத்த பார்த்தேன். மிகப்பெரிய கட்டிடங்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்துவிட்டது. அந்த வேப்ப மரம் அப்படியே இருக்கிறது. நான் வந்து அவனால் வெட்டவே முடியவில்லை. ஏதோ ஒரு வகையில் மனிதன், எவ்வளவோ மோசமான மனிதனும் குற்ற உணர்வுக்கு ஆளாகிறான். யாரோ வெளிநாட்டில் இருந்து வந்த, ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண், நம்ம நாட்டில் வளரக்கூடிய ஒரு மரத்தை காப்பாற்றி விட வேண்டும் என்கிற அந்த எண்ணம், அந்த முன்னெடுப்பு ஏன் நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று கொண்டே இருக்கிறது. ஒரு 10 நாளைக்கு முன்னால் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கும் எங்கள் நிலத்திற்கும் 10,000 என்று எங்கள் நிலத்துக்கு பெயர். அதற்கும் இடையில் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் திருவண்ணாமலையிலே. நான் வந்து பார்த்த காட்சி என்னால் தாங்க முடியாத காட்சியாக இருந்தது. ஒரு ஏரி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஏரி, வெண்ணமலை ஏரி என்று பெயர். ஒரு கொரோனாவுக்கு முன்னால் எனக்கு ஒரு பே அரியர்ஸ் வந்தது, ஒரு 28,000 ரூபாய் இருந்துச்சு. நான் எங்கள் வீட்டில் கூட யாருக்கும் சொல்லாமல் அந்த ஏரிக்கு ஒரு 4 ஜேசிபியை கூட்டின்னு போய் அதுக்குள்ளே இருந்த சீம கருவேலை மரங்கள்லாம் யாரையுமே கேட்கல, கலெக்டரு, பெர்மிஷன், PW எதுவுமே கேட்கல. தைரியமாக நான் மாட்டேன்னு எல்லாத்தையும் தோண்டி ஒர்க் பண்ணினே இருந்தேன். அதை எடுத்து ஃபேஸ்புக்கெலாம் எழுதினேன். அடுத்த நாள் ஒரு ஆள் வந்து, சார் 1 மாதம் உங்கள் கூட தங்கி இந்த வேலையெல்லாம் நானும் பார்க்குறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். என்னை வந்து கார்த்தி சார் அனுப்பிச்சாருன்னு சொன்னேன். எந்த கார்த்திகேன்னு, சிவகுமார் சார் பையன், ஆக்டரு. அவர் என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு. இந்த ஒர்க் எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் 1.5 மாதம் அந்த வேலையை செஞ்சோம். நீதிபதி சந்துரு இதை கேள்விப்பட்டு, அவர் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டாக இருக்கிறார் இப்போது, அவங்க ஒய்ஃப் தான் அதை பார்த்துக்கிறாங்க. நேராக சந்துரு புறப்பட்டு வந்து எங்கள் 10,000 தங்கி ஒரு 50 மாணவர்களை அவங்க ஸ்கூல்லேருந்து அந்த உதவிக்கு அனுப்பிச்சி வச்சார். இப்படியாக நாங்கள் அந்த ஏரியை ஓரளவுக்கு காப்பாற்றினோம். இந்த அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 20 அடியாக இருந்த எங்கள் அந்த சாலை 150 அடியாக எக்ஸ்டன் ஆகும், 30 மீட்டர். அப்போது கரெக்டாக 29வது மீட்டரில் ஒரு 700-800 மரம் இருக்குது. எல்லாமே வேப்ப மரம், பனை மரம், எல்லாத்துக்கும் வயசு 50 வயசுக்கு மேலே. அவ்வளோ பிரமாதமான, ரம்மியமான சூழல் உள்ள ஒரு இடம். பாதிக்கு மேல் அந்த எல்லா மரங்களையும் தோண்டி அப்படியே அந்த ஏரியிலேயே போட்டு பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து தாங்கவே முடியல. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்குது, அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாமா, நம்ம சீக்கிரமாக மெட்ராஸ் போக வேணாமா, நம்ம பதவியேற்பு என்ன ஆகுறது, அப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் வரலாம். லேட்டாக போனால் நம்ம ஜனாதிபதியாக பதவியேற்க முடியாது அப்படிலாம் கூட தோணலாம். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம ஒத்துக்கலாம். என்ன, எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் இன்றைக்கி ராத்திரி 10 மணி இருக்கும், ஒரே 1 மீட்டர் அந்த இடத்துல மட்டும் குறைச்சா இந்த எல்லா மரங்களையும் காப்பாற்றிடலாம். ஏன் ஒரு அரசு ஊழியருக்கு கூட இது தெரியல? ஏன் ஒரே ஒரு இன்ஜினியர் கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கருத்தை சொல்லலை? அப்படி நிறைய கேள்விகள் எனக்கு வந்துச்சு. ராத்திரி 10:30 மணி நான் முதல்ல என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து மீதி ஒரு 200 மரங்குது,
எப்படியாச்சும் அதை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறேன். இம்பாசிபிள், அதனால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன். இல்லை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக ஒரு வார்த்தை சொல்லுங்களேன்னு சொல்கிறேன். யாருமே சொல்லலை. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க பாபா இது ஒரு பெரிய நேஷ்னல் ப்ராஜெக்ட், தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு எழுத்தாளர்கள் புரிஞ்சிக்க மாட்டான். அவன் தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட லூஸ் தானே அவன். ஆமாம், நான் வந்து இல்லை ஏதாவது பண்ணோம் ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறேன். 11 மணிக்கு மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை PWD மினிஸ்டர் வந்து எங்கள் ஊர், அவர் என்னால் ரொம்ப சின்ன வயசுன்னு தெரியும். ஒரு தைரியத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாரு. ஆனால் இது மாதிரி ஒரு 200 மரம் இன்னும் இருக்குதுன்னா, ஒரு மீட்டர் சாலை போடுறத குறைச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் காப்பாற்றிடலான்னா, ரொம்ப உருக்கமான குரலில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் என்னை ஃபோனில் கூப்பிட்றேன். எங்கள் பயங்கர ஆச்சரியமாகிடுச்சு. வந்து முதல்ல அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். இல்லைப்பா, உன்னை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒன்று வேணானா, ஏதாவது பண்ணி இந்த மரங்களை காப்பாற்றலான்னு சொல்கிறேன். அவர் என்ன ஒரு பெரிய தர்க்கம்லாம் பண்ணல, அவர் அப்படியே இரு அப்படின்ட்டு சூப்பரிண்டிங் இன்ஜினியர் ஹைவேஸ்க்கு ஃபோன் போடுறாரு. பண்ணி ஏன்பா அந்த வேலையை அப்படியே நிறுத்து, நான் வந்துடுறேன் ஞாயிற்றுக்கிழமை, நான் பவாவை கூப்பிடலாம், நம்ம உட்காந்து பேசிட்டு சாத்தியம் இருந்தால் அதை பண்ணிடலாம் சொல்கிறேன். நிம்மதியாக தூங்கிட்டேன் நான். ஒரு சின்ன முன்னெடுப்பு ஒரு வேலையை நிறுத்துன்னு சொல்லிட்டார். எனக்கு அதுக்கப்புறமும் தூக்கம் வரல. 12 மணி நைட்டு நான் அந்த சூப்பரிண்டிங் இன்ஜினியர் நம்பர் யார்ட்டக்குது அப்படின்னு கேட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா மினிஸ்டர் சொல்லி கூட பல பேர் என்கிட்ட சொல்ல, சார் ஒரு அரை மணி நேரம் லேட் பண்ணார்னாவே 200 மரமும் காலி ஆகிடும். நம்ம தான் மரம் விழும்போது கை தட்டுறோம் சார், சிலிர்ப்பாகுது இல்லை நமக்கு. அப்படி ஒரு மனநிலை எங்கேருந்து வந்துச்சு நமக்கு? மரத்தை அறுக்கும் போது மனிதர்கள் கை தட்டுறாங்களே, அந்த எங்கேருந்து அப்படி கை தட்ட முடியும்? நான் சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு பேசுகிறேன், சார் மினிஸ்டர்கிட்ட பேசினேன், உங்ககிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னார். அவர் எனக்கு பதில் சொன்னார், பாபா சார் மினிஸ்டரே சொல்லனாலும் அதை நான் நிறுத்திடுறேன்னார். எப்படி சார், நான் உங்களுக்கு பெரிய ரசிகன், உங்க இப்போ கூட உங்கள் கதை தான் கேட்டுன்னு பயங்கர சந்தோஷமாகிடுச்சு எனக்கு. நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை மினிஸ்டர் வந்தார், என்னை கூப்பிடல. ஆனால் திங்கட்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு நான் மினிஸ்டரை பார்க்குறதுக்கு முதல் முதலாக அவருடைய அலுவலகத்துக்கு போகிறேன். நைட்டு 9:30 மணிக்கு என்னை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, அதான் நீ சொல்லி நிறுத்திட்டேப்பா, அப்புறம் ஏன்பா வரேன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இல்லைனா ஒரு நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் இப்போ போய் இந்த ஒரு வாரத்தில் என்னென்னா, அந்த மரங்களை அப்படியே விட்டுட்டு 2 மீட்டர் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ரோடை போடுறாங்க. அந்த 150-200 மரம் அப்படியே நிற்கிறது. அப்போது ஒரு சின்ன முன்னெடுப்பு தான். யாராலுமே முடியாது, இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட முடியாது, இந்த மந்திரிக்கிட்ட முடியாது, இந்த கலெக்டர்கிட்ட முடியாது, அதெல்லாம் இல்லை. எங்கோ ஸ்பெயின் நாட்டிலிருந்து வந்த ஒரு காயத்ரி கேமிஸுக்கு இந்தியாவில் ரமணாசுரத்துக்கு முன்னால் வளர்ந்த ஒரே ஒரு வேப்ப மரத்தை காப்பாற்ற முடியும் என்றால், இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணிலேயே வாழ்கிற நமக்கு ஒரு 150 மரங்களை காப்பாற்ற முடியும் என்றால், அந்த முன்னெடுப்பாக போகிற மனிதன் யார் என்பதை தான் இன்றைக்கு உலகம் உற்று நோக்குகிறது. ஒருவேளை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நண்பர்களும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அந்த முன்னெடுக்கும் மனிதர்களில் ஒருவராக இருந்தால், வரலாற்றில் ஒரு சின்ன பக்கத்தில் நமக்கும் வரலாறு ஒரு இடம் கொடுக்கும். நன்றி.